வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு மை டியர் பிரபஞ்சா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வளமான செல்வம் இருக்கணும்னா எந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றத தான். எங்களுடைய பிரபஞ்சா குரூப்பை சார்ந்த ஒரு தோழி தான் எங்கள் எல்லாருக்குமே இந்த முறையை சொல்லிக் கொடுத்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் எல்லாருமே இன்றளவும் இந்த மெத்தடை தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்கோங்க. நீங்களும் இதை பார்த்ததுக்கப்புறம் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நிறைய பயன்களை அடைவீங்க. ஓகேங்க, இதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை கலரில் ஒரு துணி எடுத்துக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முதல்ல பண்ணி வச்ச ஒன்று. குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் இதை எடுத்துகிட்டு புதுசாக நம்ம வைக்கணும். ஏன்னா அதனுடைய பவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் இருக்கும். அதுக்காகத்தான் இதற்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஃபில் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா பட்டை, அன்னாசிப்பூ, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, பிரியாணியில் போடுவோம் பார்த்திங்களா. அது என்கிட்ட வந்து சின்ன சைஸ் இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். உங்ககிட்ட பெரிய சைஸ் இருந்துச்சுன்னா ஓகேங்க, மடக்கி கூட நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பச்சை குங்குமம். அடுத்தது இது பார்த்திங்கன்னா அரகஜான்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கக்கூடிய ஒன்று. இது பச்சை கற்பூரம். நெக்ஸ்ட்டு 5 ரூபாய் காயின்ங்க, குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு இது. 5 ரூபாய் காயின் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுதான் வந்து மோஸ்ட்லி எல்லாருடைய வீடுகள்லேயுமே அர்ச்சனைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஓகே, நம்ம இப்போ தேவையான அளவு வந்து அந்த வஸ்திரத்துலேருந்து துணிகளை எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், இந்த அளவு போதுமானதுங்க. இப்போ இதில் நமக்கு அந்த பொருளெல்லாம் நம்ம இதில் வைக்க ஆரம்பிக்கலாம். பட்டை, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களையும் தான் நம்ம இதில் நிரப்பி வைக்கிறோம். அடுத்தது பச்சை குங்குமம். என்னடா பச்சை கலர் பச்சை கலர்னே சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வளமையான ஒரு இதை குறிக்கக்கூடியது தானே அந்த கலர், அதுக்காக தாங்க. அடுத்தது 5 ரூபாய் காயினை எடுத்துக்கலாம். அதில் இந்த மாதிரியான சாமி பொறிக்கப்பட்டதாக இருந்தால் ரொம்பவே வந்து விசேஷங்க. நான் அதுக்காக தான் இதை வந்து இந்த சின்ன பவுலில் சேர்த்து வைப்பேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு அரகஜா எடுத்து இந்த காயின்லேருந்து வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதுங்க, அதுக்காக தான் இது. அடுத்தபடியாக ஜவ்வாது. அரகஜா யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், அது சவாலான விஷயம் அப்படின்னு சொன்னால் ஜவ்வாதே ரொம்ப போதுமான ஒன்றுங்க. அதையும் வந்து காயினில் நம்ம நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு துணி ரெடி ஆகிடுச்சு, இன்னொரு துணியை ரெடி பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை. நெக்ஸ்ட் இதுலேயும் காயின் வைக்கணும் இல்லைங்களா. இதில் பாருங்கள் அந்த சாமியுடைய உருவம் வந்து ஓரளவுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இந்த மாதிரி காயின் இருந்தால் விசேஷங்க. இந்த காயின்லேயும் நம்ம ஒரு பக்கம் அரகஜாவையும் இன்னொரு பக்கம் ஜவ்வாதையும் நம்ம வந்து பூசிக்கலாம். ஓகே, இதெல்லாமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோங்க. அந்த பச்சை கலர் குங்குமம் நல்லா தெரியுது பார்த்தீங்களா. இப்போ நம்ம 2 இது தயார் பண்ணிட்டோம். இதை எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள் இந்த விதத்தில் நம்ம அப்படியே ஃபோல்ட் பண்ணி பச்சை கலர் நூல் இருந்தது அப்படின்னா அதை ஒன்றா சேர்த்து வச்சு நம்ம இந்த மாதிரி கட்டிக்கலாங்க. இப்போ ஒரு இதை நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். இதை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்ததை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. பச்சை கலர் நூல் இருந்தால் வைங்க, அந்த நூல் சவாலான விஷயங்க அப்படின்னா ஓகே வீட்டில் இருக்கிற நூலை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ 2 இதை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து அமௌண்ட் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பாக்ஸுங்க. பொதுவாக மர பாக்ஸில் வச்சிங்கன்னா நிறைய செல்வ வளம் பெருகுன்றது ஐதீகம். அதுக்காக நான் இதை தான் பின்பற்றுவேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா தொடச்சிக்கலாம், தூசி ஏதாவது இருக்கும் ஸோ தொடச்சிக்கலாம். குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நம்ம இதை மாற்றுவோம் பார்த்திங்களா, அந்த சமயத்தில் இதை நம்ம அப்படி க்ளீன் பண்ணிக்கலாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா திருநீரும் குங்குமம் சந்தனம் எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிறணும். ஏன்னா மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம்ன்றப்ப அதுக்கு தகுந்தபடி இருக்கிறது தானேங்க, பரவாயில்ல. ஓகே, இதுலேயும் அந்த பச்சை கலர் வஸ்திரம் ஒன்று போடணும். அதற்கு அடுத்தபடியே நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஒன்று வச்சிடணுங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நீங்கள் இதில் ஃபில் பண்ணுங்கள். நிச்சயமாக நிறைவான ஒரு செல்வ வளத்தை நம்ம பெற முடியும்.
இப்போ வந்து நம்ம ரெண்டு இது செஞ்சு வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு இது வந்து குபேரர்கிட்ட நம்ம வச்சிடணும். பழசு இருக்கக்கூடிய அந்த துணியை நம்ம எடுத்துகிட்டு புதுசாக இருக்கக்கூடிய இந்த துணியை நம்ம இங்கே வச்சிடணுங்க. ஏன்னா வீட்டுக்குரிய செல்வங்கள் அனைத்தையும் அள்ளித்தருபவர் குபேரலட்சுமி, அதனால் வந்து அவங்கக்கிட்ட நம்ம பெர்மனண்ட்டாக இந்த ஒன்று வச்சிடணுங்க. நீங்களும் இந்த முறையை வீட்டில் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக நிலையான ஒரு வருமானத்தை வீட்டில் எப்போவுமே வச்சுட்டே இருப்பீங்கங்க. இந்த வீடியோவை இவ்வளோ நேரமாக பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.